நலம் தன விவர்ஸ். இன்னைக்கு வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போறோம். அதுக்கு வாழைப்பூவை அந்த நரம்பை எடுத்துட்டு சும்மா ஒன்று ரெண்டா கட் பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சு அதில் போட்டு கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி சும்மா ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே எடுத்து வடித்து இது மாதிரி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இதுக்கு வேணுங்கிறது ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு போட்டிருக்கேன், ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு நல்ல பெரிய பல்லு பூண்டு அதனால ஒன்று மட்டும் போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், ஜீரகம், சோம்பு, இது கொத்தமல்லி கருவேப்பிலை கடைசியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும். தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைக்கிறப்ப போட்டுருணும். அதில் வந்து இது மிளகாய் பொடியும் கொஞ்சம் போட்டுக்கணும். அப்புறம் பொட்டுக்கல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு அரைச்சி இதில் கலந்துக்க வேண்டியது தான். கலந்து உப்பு போட்டு பிசைஞ்சு உருட்டி போட வேண்டியது தான். நான் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இல்லை இப்போ மிக்சியில் போடுங்க. இதில் எல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். பெரிய மிக்சி எடுத்துட்டு வந்துட்டுமா, இது சின்னது பத்தாது. இதுல பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், ஜீரகம், சோம்பு, தேங்காய், பசையில கூட போட்டுக்கலாம். இது ஒரு சுத்தணும்னாலும் சுத்திக்கணும். இதுல மாவுளிய போட்டுறேன், அரைச்சிட்டு அதுல போட்டுக்கலாம். இதுல மிளகாய் புளி நமக்கு வேணுங்கிற காரத்துக்கு கொஞ்சமா தான் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வேற இருக்கு, உப்பு ரொம்ப இழுக்காத உப்பு, வாழைப்பூவில் விலை கொஞ்சம் போட்டிருக்கிறோம் அதனால பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்துக்கிட்டு அப்புறமேல பசைஞ்சிட்டு காட்டிக்கிட்டு வேணுமா போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை போட்டுக்கலாம், மாவில் போட்டு பிசைஞ்சு உருட்டி கொஞ்சம் பட்டை கிராம்பு இதில் போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் போட்டுடலாம். கரம் மசாலா போட்டால் பட்டை கிராம்பு வேண்டியதில்ல, பட்டை கிராம்பு போட்டால் கரம் மசாலா. நல்லா கெட்டிமா உருட்டிக்கணும். இதையே சின்னதா வடை மாதிரி கூட தட்டி போடலாம். அவங்க அவங்க இஷ்டம்.
எண்ணெய் காஞ்ச உண்ணிய அது ரொம்ப காய விட்டுற கூடாது ஓரளவு காஞ்ச உண்ணிய அதுல உருட்டி வச்சத போட்டாச்சு இப்போ கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமேல திருப்பி போட்டுறலாம் திருப்பி போட்டு நல்லா அந்த சவக்க வெந்த உண்ணிய எடுத்து வச்சு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் வாழைப்பூ சாப்பிடாதவங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கு உங்களுக்கு புளி சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாப்பிட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நல்லா கொஞ்சம் பொறுமையாக தான் இது வேகும் நல்லா கொஞ்சம் ரெண்டு பக்கமும் சவக்க வறுத்து எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் நல்ல டேஸ்டா இருக்கும் இது நீங்களும் செஞ்சு பாருங்க வாழைப்பூ வாங்குற அன்னைக்கு இது மாதிரி செஞ்சா கூட்டு பொரியல் செய்யறதுக்கு இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சோம்னா நல்லா இருக்கும் நலந்தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ